வெல்கம் யூ ஆல் இன் சகாய தேவி கிச்சன். இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி ஊறுகாய் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். காய்கறி எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட நம்ம தக்காளி இருந்தால் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணி நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாமே தொட்டு சாப்பிடலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணியிருந்தேன், அதுக்காக தான் தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப பழுக்காத எந்த அளவு தக்காளி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் உள்ள சீடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணணும். இந்த தக்காளி வந்து நல்லா வேகக்கூடாது, குழஞ்சி வேகக்கூடாது, கொஞ்சமாக வெந்தால் போதும். ஏன்னா இந்த தக்காளி வந்து நம்ம ஊறுகாய் மாதிரி சாப்பிட்றதுனால கொஞ்சமாக வெந்தால் போதும். இப்போ இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சா இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். 3 நிமிஷம் வேக வச்சா போதும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான அளவு புளிப்புக்காக நான் வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து ஊற்றிருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் ஊற்றும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு வெந்தயம் கடுகு ஜீரகம் வறுத்த பொடி வந்து சேர்த்துருக்கேன். இதை சேர்க்கும்போது ஊறுகாய் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதெல்லாம் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். விருப்பப்பட்டால் இதில் வந்து நம்ம பூண்டு கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது நான் சேர்க்கலாம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி. நம்ம ஏதாவது விசேஷத்துக்கு நிறைய பொரியல் பண்ணும்போது மாங்காய் லெமன் இல்லாத போது கூட இந்த தக்காளியில் நம்ம வந்து சட்டுன்னு இந்த ஊறுகாவை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் கஞ்சி செஞ்சால் கூட சைட் டிஷ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.